ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2022 மற்றும் 2023. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் துவங்க இருக்கிறாங்க. இந்த போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போட்டி வந்து நடைபெற போகுது. இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையான போட்டிகள் வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, கபடி, சிலம்பம், தடகளம், ஃபுட்பால், வாலிபால்னு சொல்லிட்டு 13 வகையான போட்டிகள் வந்து இதில் இருக்குதுங்க. இந்த போட்டிக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்த வயதுலேருந்து விண்ணப்பிக்கலாங்கிறத நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF-க்கான லிங்கையும் ப்ளஸ்ஸு இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அந்த PDF-ல போய்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துங்க. இந்த வெப்சைட் வந்து உங்களோட வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் முகப்பு மற்றும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் உள்நுழைவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறைகள் சார்ந்த, அதாவது விளையாட்டு வீரர்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த விளையாட்டு வீரர்கள் உள்நுழைவில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டு என்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அந்த அப்படின்னா என்ன செய்யுங்க, கீழே வந்தீங்கன்னா அந்த லாகின் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க, பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட என்ன ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க, நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த நம்பர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி கீழே பார்த்திங்கன்னா எண்ணை மாற்று அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களோட எந்த நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் போட்டு கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் எந்த நம்பர் மாற்ற போகிறீங்களோ அந்த நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டுங்கன்னா யாராக பதிவு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாட்டு வீரராக பதிவு செய்கிறீங்களா, இல்லை வீரரின் பெற்றோராக பதிவு செய்கிறீங்களா, இல்லை பள்ளி கல்லூரியின் மூலமாக பதிவு செய்கிறீங்களா, இல்லை உங்களோட பயிற்சியாளர் அதாவது கோச் மூலம் நீங்கள் பதிவு செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபராக நீங்கள் வந்து இப்போ வந்து பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் விளையாட்டு வீரரை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைபேசி, அதாவது மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ அது இன்பில்ட்டாக வந்துடும். உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் இதில் என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். அதற்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மின்னஞ்சல் அதாவது மெயில் ஐடியில் என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறப்பில் இருக்கும். அதற்கும் கீழே பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதற்கும் கீழே அடுத்தது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டின்னு இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒருத்தர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கேட்டிருக்கோம். நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு இருக்கும், விளையாட்டு என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகள், நீங்கள் எந்த போட்டிகளை வந்து நீங்கள் கலந்துக்க போகிறீங்களோ அந்த போட்டிக்கு வந்து அதிகபட்சம் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு போட்டிகள் மட்டுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விளையாட்டு மாவட்டமோ அந்த விளையாட்டு மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சட்டமன்ற தொகுதி, அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க அந்த செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கேட்டிருக்கோம். அந்த பாக்ஸில் போய்ட்டு டிக் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க, உங்கள் கணக்கில்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்து பார்த்துட்டுங்க. ஒரு அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா குழு விளையாட்டை தேர்ந்தெடுக்கும் தனிவட்ட வீரர் அவர்களின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வீரர்களின் எண்ணிக்கையுடன் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது தனிப்பட்ட ஒருவர் வந்து ரிஜிஸ்டர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளையாட்டு போட்டிகளில் மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டரில் கலந்துட்டீங்கன்னா ஒரு 1500 மீட்டர்ஸ் தான் நீங்கள் கலந்துக்க முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த ஒரு போட்டிலையும் கலந்துக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீரரோட பெற்றோர் வந்து பார்த்துக்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெற்றோராக பதிவு செய்தல் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு பதிவு செய்யவும்,
பெற்றோர் தனிப்பட்ட விளையாட்டுக்காக மட்டுமே பதிவு செய்ய முடியும். அதிகபட்சம் 2 நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்கலாம். பெற்றோர்கள் 3 குழந்தைகள் வரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குழந்தைகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க 3 பேருக்கும் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விளையாட்டுகள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு டீமாக வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதை வந்து பெற்றோர்கள் ரிஜிஸ்டர் செய்யும்போது அதுக்கு கீழே வந்திங்கன்னா பள்ளி கல்லூரி என பதிவு செய்ய, அதை வந்து ஒரு ஸ்கூல் மூலமாகவோ ஒரு கல்லூரி மூலமாகவோ அவங்க வந்து ரிஜிஸ்டர் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பதிவு செய்யக்கூடியிருந்தால் அவர்கள் இந்த விருப்பத்தை பயன்படுத்தி பதிவு செய்யலாம். அது கீழே பார்த்திங்கன்னா படிவு பதிவத்தில் விவரங்களை உள்ளிட்டு பதிவு செய்யவும், விளையாட்டுகளை இவ்வாறு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழு விளையாட்டு பதிவு செய்யப்படும் பொழுது ஒரு ஆண் மற்றும் பெண் அணியை உருவாக்க முடியும். அதாவது ஒரு பள்ளி கல்லூரி மூலமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் செய்கிறீங்கன்னா இவங்களுக்கு இந்த இது மூலமாக நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயவரத்தை திருத்தவும், அதாவது உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன இப்போ எடிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட, அதாவது வந்து பிளேயரோட பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மற்றும் அதை வந்து ஒரு பெற்றோர் வந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பேரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்மளோட டீட்டெயில்ஸை போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்போலாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் பண்ணுறது வரைக்கும் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண எடிட் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணுறத ஒன்ஸ் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.